वेलकम बैक टू माय चैनल लक्ष्यस कलिनोडी இன்னைக்கு நம்ம வீட்லயே chicken masala எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் 4 காஞ்ச மிளகாய் 1/2 டீஸ்பூன் சோம்பு 1/2 டீஸ்பூன் மிளகு 1 இன்ச் பட்டை 3 ஏலக்காய் 1/2 டீஸ்பூன் சீரகம் 2 நட்சத்திர சோம்பு 4 கிராம்பு 1/2 டீஸ்பூன் கசகசா 1/2 டீஸ்பூன் மல்லி 2 மராத்தி மொக்கு 1 பிரிஞ்சி இலை 1/2 டீஸ்பூன் கல்பாசி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு மஞ்சட்டி எடுத்துக்கிறேன் மஞ்சட்டி காஞ்சதும் அதுல நம்ம எடுத்துக்கிற எல்லா ஸ்பைசஸையும் எண்ணெய் விடாம ஆட் பண்ணிக்கலாம் எல்லா ஸ்பைசஸையும் லோ ஃப்ளேம்ல வச்சி ட்ரை ரோஸ்ட் பண்ணனும் ஸ்பைசஸ் கரிஞ்சிராம பார்த்துக்கணும் ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணா போதும் டூ மினிட்ஸ் ஸ்பைசஸ் ட்ரை ரோஸ்ட் ஆனதும் மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண ஸ்பைசஸ் ஆறிடுச்சு இத அரைச்சிரலாம் இப்போ நம்ம வீட்லயே ஃப்ரெஷா பிரிப்பேர் பண்ண சிக்கன் மசாலா ரெடி ஆயிட்டு உங்களுக்கு ஒரு டிப் சொல்றேன் நீங்க प्रिபெயர் பண்ணும்போது சிக்கன் மசாலா ஃபைன் பவுடரா வரலன்னா நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணின ஸ்பைசஸ் கூட 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணுங்க அப்போ சிக்கன் மசாலா ஃபைன் பவுடரா கிடைக்கும் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண பவுடரை ஒரு கிளாஸ் ஜார்ல ஸ்டோர் பண்ணிரலாம் இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா இந்த சிக்கன் மசாலா கிட்டத்தட்ட 6 மாசம் வரை அப்படியே இருக்கும் நம்ம ஃப்ரெஷா வீட்லயே प्रिபெயர் பண்ணின சிக்கன் மசாலாவை இந்த மாதிரி ஈரம் இல்லாத ஒரு கிளாஸ் ஜார்ல ஸ்டோர் பண்ணா 6 मंथ्स வரை கெட்டு போகாம இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, फ्रेंड्सக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த மசாலாவை வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட்ல கொடுங்க. Thank you.